ஸ்பைடர்ல யாருக்காவது அடிபடுறதுக்கு முன்னாடி யார் ஸ்பைடர்மேனா மாற போறீங்க? அவங்க ஆபத்துல இருக்காங்க. இந்த மாதிரி தருணத்துக்கு தான் பயிற்சிகள் தரப்படுது. ஆஹா, மறந்தே போயிட்டேன். நீதா பயிற்சி எடுக்கலையே. பிரச்சனையா? ஃபிளாஷ், இதெல்லாம் தனியா விட்டுட்டு போகாத. ஏய், இந்த ஸ்கூல்ல நான் பெரிய பலசாலி தான். ஆனா நான் என்ன ஸ்பைடர்மேனா? நீ ஸ்பைடர்மேனா இருக்க வாய்ப்பே இல்ல. வெளியே வா ஸ்பைடர், வந்து என் கூட மோதிப்பார். ஃபிளாஷ் வா லாக்கர்ல இருக்கா. இப்போ என்ன பண்ண போறோம்? நீ அசையாம எங்கே முதல்ல அவன் பிளாஷ போராட்டி எடுக்கட்டும். இந்த விஷயத்துல நானும் ஒத்துக்கிறேன். பிளாஷ் செஞ்ச தவறுகளுக்கு அவனுக்கு இது தேவைதான். அதனால பிளாஷ் விஷயத்துல மட்டும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒத்து போயிட்டாங்கப்பா. அவனுக்கு நான் தானே தேவை. நானே போறேன். நீ போய் ஹரியே பிளாஷையும் காப்பாத்து. நல்ல திட்டம். பள்ளிக்கூடத்துக்கு படிக்கதான் வரணும். இப்படி எல்லாம் அடிக்க வரக்கூடாது. நேருக்கு நேர் மோதறதுக்கு வந்துட்டியா தம்சன்? அடுத்த நீதான். உன்னுடைய எல்லா அசைவுகளையும் அவன் காப்பி அடிக்கிறான். காப்பி அடிக்கிறது தப்புன்னு யாருமே உனக்கு சொல்லி தரல. அதுதான் என்னுடைய பலமே. விளையாட்டு போதும் தம்சன். உன் மாஸ்க கழட்டு. அது எதை இப்ப நானும் சொல்ல வந்தேன். அந்த மாஸ்க கழட்டு. யாருன்னு மிஸ்டர் ஏகர், நம்ம ஜிம் டீச்சரா? நிர்வாகம் என்னைக்குமே நம்மள மாதிரி பசங்களுடைய பேச்ச கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டாஸ்க் மாஸ்டர் மாதிரி ஆளுங்க கிட்ட அடி வாங்கினாதான் நிலைமைய புரிஞ்சுப்பாங்க.